ஸோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பியல் தமிழ் நான் உங்கள் ராகவல் பேசிகிட்டு இருக்கேன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ஷய் குமார் ஒரு யூடியூபர் மேலே போட்ட 500 கோடி ரூபாய்க்கான வழக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 500 கோடி. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விதவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ வெல்கம் பேக் மகளே. ஆமாங்க, நான் சொன்னதெல்லாம் 100க்கு 100 தான். அக்ஷய்குமார் ஒரு யூடியூபர் மேலே 500 கோடி ரூபாய் அளவுக்கு ஃபைன் போட்டிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புத்தை பற்றி பார்த்து வந்தலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம சொல்கிறேன். ஸோ சுஷாந்த் சிங் ராஜ்புத் வந்து நமக்கு தெரிஞ்சவர் தான், ஒரு நல்ல ஆக்டர், வளர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ அந்த நிலையில் என்னாச்சு அப்படின்னா, June 14 அவருடைய வீட்டில் அவர் வந்து ஒரு பிணமாக கிடந்த நிலையில் இருந்திருக்காரு. ஸோ இது வந்து அவங்க சூசைட் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொன்னதுக்கப்புறம் சிபிஐ கை மாறி மர்டர் இன்வெஸ்டிகேஷன், சூசைட் இன்வெஸ்டிகேஷன் அப்படிலாம் பல விதமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான ரியா சக்கரபோர்த்தியும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பல பேரை ட்ரக் கேஸில் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரியா சக்கரபோர்த்தி அவங்க பெயிலில் வெளியே வந்திருந்தாங்க. ஸோ இது சுஷாந்த் சிங் ராஜ்புத் பக்கத்தில் நடந்துகிட்டு இருந்த நியூஸினுடைய இன்ஃபர்மேஷன். இதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ பீகாரை சேர்ந்த எஃப்எஃப் நியூஸ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சுருக்க ஒரு யூடியூபர் ரஷீத் சித்திக், இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அக்ஷய்குமாருக்கும் சுஷாந்த் சிங் ராஜ்புத் கேஸையும் இணைச்சி நிறையா பல அலிகேஷன்ஸை முன் வச்சுருந்தார். நிறையா வீடியோஸ் அதுக்கு சேர்த்து அப்லோட் பண்ணியிருந்தார். ஸோ அதில் என்னென்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அக்ஷய்குமார் வந்து இப்போ ரீசெண்டாக அவனுடைய சுஷாந்த் சிங் ராஜ்புத்தினுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பெயிலில் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அவரை கனடாக்கு அப்ஸ்கான்வாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா ஊரை விட்டே வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, அது காரணம் அக்ஷய்குமார் தான் அப்படின்ற ஒரு அலிகேஷனை வச்சுருக்காரு. அதுபோக மகாராஷ்டிரா மினிஸ்டரான ஆதித்யா தக்கரே அவர் கூடையும் மும்பை கமிஷனர் கூடையும் இவர் வந்து சில அண்டர் கிரவுண்ட் மீட்டிங்ஸ் யாருக்குமே தெரியாமல் நடத்தியிருக்கிறாரு அப்படின்ற அலிகேஷன்ஸும் ஃபால்ஸ் நியூஸும் வச்சுருக்காரு. அண்ட் அதுக்கு சம்மந்தப்பட்ட நிறையா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்காரு. பட் இதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் அவர் சப்மிட் பண்ணலை. ஸோ இதுதான் நம்ம பீகாரை சேர்ந்த யூடியூபர் பண்ண வேலை. ஸோ இது சம்மந்தமாக என்னாச்சு அப்படின்னா, இவர் மேலே மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் சரி சிட்டி போலீஸ், மும்பை சிட்டி போலீஸும் அவதூறு கேஸ்களை இவர் மேலே பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சம்மந்தமான கேஸ் வந்து கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருந்த நிலையில் November 3 இவர் ஆன்டிசிபேட்டரி பெயிலில் வெளியே வந்தார் நம்ம பீகாரை சேர்ந்த யூடியூபர். ஸோ இவர் மேலே இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அக்ஷய்குமார் ஒரு ஐசி லீகல் அப்படின்ற ஒரு லா ஃபார்ம் மூலயமா ஒரு கேஸை முன் வச்சிருக்காரு. இவர் மேலே போட்டிருக்காங்க நம்ம யூடியூபர் மேலே 500 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு ஃபைன். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த யூடியூபர் வந்து எங்களுடைய கிளைண்ட் அதாவது அக்ஷய்குமார் மேலே அவதூறான சில நியூஸ்களையும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் அலிகேஷன்ஸையும் வச்சு சில ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சீப்பான ஸ்டண்ட் பண்ணுறதுக்காக நிறையா பல வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் காரணமாக என்னுடைய கிளைண்ட் அதாவது அக்ஷய்குமாரனுடைய அவருடைய நற்பெயர் வந்து கெட்டு போயிருக்குது. இதனால் அவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காரு, மென்டலாக நிறையா பாதிப்படைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறையா பல விஷயங்களை முன் வச்சு. ஸோ இதுக்காக எங்களுக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் இந்த யூடியூபர் அதாவது ரஷீத் சித்திக் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் அதாவது அன்கண்டிஷனல் அப்பாலஜி எங்களுக்கு தேவை. அதுபோக அவர் சேனலில் உள்ள இந்த சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவும் அவர் டெலிட் பண்ணி ஆகணும், அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு 500 கோடி ரூபாய் அவர்கிட்ட வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை தூக்கி டுமில்னு போட்டாங்க. அண்ட் இந்த கேஸை இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. November 17 தான் இந்த கேஸ் வந்துச்சு. ஸோ நேற்றுலேருந்து இந்த கேஸை இப்போது கோர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. எதுக்கு அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் இந்த ஒரு விஷயங்கள் மூலயமா, இந்த இன்சிடென்ட் மூலயமா என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியலனா மூடிக்கிட்டு உட்காருங்க அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ இவரை செய்யும் வேலையை பாருங்களேன், அடடா ஓஹோ இந்த நடிகை பார்த்த வேலையை பாருங்களேன் அப்படின்லாம் நீங்கள் கேஸ் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, தூக்கி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் தான் இப்போ பயங்கரமாக டேக் டவுன் ஆகி வெளியே போயிட்டுருக்குது. அண்ட் இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, இவங்க ஏன் இப்படி யாரையுமே பேச விட மாட்டுறாங்க, என்ன பேசுவாங்க கேஸ் போட்டுறேன்னு பயன்படுத்தினா எங்களுக்குரிய பேச்சு சுதந்திரம் என்ன ஆகுது அப்படின்றதும் ஒரு தரப்பினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதை உங்ககிட்ட விட்டுறேன். நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த இன்சிடெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த நியூஸ் இவ்வளோதான். அக்ஷய்குமார் 500 கோடி கேட்டிருக்காரு. நானும் அந்த யூடியூப் சேனலாக இருந்தேன்னா என்ன ட்ரௌசரை ஊற்று அவ்வளோ கொடுக்கனால என்கிட்ட 5 ரூபா வர அதெல்லாம் 500 கோடி அப்படின்னு தான் சொல்லிட்டு ஓடி இருப்பேன். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இதை பற்றினா ஃபர்தர் நியூஸ் எதுனா வந்துச்சுன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராவ் ஃப்ரம் தி பிகர் தமிழ். டாடா, பை, சி யூ, டேக் கேர். Young and I didn't understand that you